மகாகவி பாரதியார் ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையத்தில் உள்ள வாசக சாலையின் ஆண்டு விழாவில் 1921 ஜூலை 31 மனிதனுக்கு மரணமில்லை என்ற உணர்ச்சிகரமான சொற்பொழிவை ஆற்றினார். பின்னர் 1921 செப்டம்பர் 12 உடல் நலிவுற்று உயிரிழந்தார். ஈரோடு கருங்கல் பாளையம் வாசக சாலையில் ஆற்றிய மனிதனுக்கு மரணமில்லை என்ற சொற்பொழிவிற்கு பிறகு வேறு எங்கும் உரை நிகழ்த்தவில்லை. எனவே பாரதியின் இறுதி உரையாக மனிதனுக்கு மரணமில்லை என்பதே அமைந்தது. பாரதியின் நினைவாக 2007 முதல் கருங்கல் பாளையத்தில் உள்ள வாசக சாலையானது பாரதியார் நினைவு நூலகம் என்றே அழைக்கப்பட்டு வருவது இதன் சிறப்பாகவும் அடையாளமாகவும் உள்ளது. இந்த வாசக சாலையில் 37,000 மேலான புத்தகங்கள் உள்ளன. மக்களுக்கு அறிவு தீனி போடும் இடமாக திகழும் இக்கட்டடத்தை சீரமைத்து பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.